அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோ மெசேஜில் என்ன பார்க்க போகிறோம்னா 280 முக்கிய நடப்பு நிகழ்வுகள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ளூமினரி கரண்ட் அஃபேர்ஸ். ஏப்ரல் மாதத்துலேருந்து ஒரு 280 முக்கிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே எனக்கு குரூப் ஒன் எக்ஸாம் பேஸ் பண்ணி இருக்க கரண்ட் அஃபேர்ஸ், ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து யார் ரெடி பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி லிங்க்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்க ஒரு ப்ரைவேட் மீடியா, ப்ரைவேட் மெட்டீரியல். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கிட்டத்தட்ட 70 பேஜ் விட்டுருக்காங்க. இந்த 70 பேஜையும் தொகுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரா கடைசியாக மேக் பண்ணி ஒரு 280 பாயிண்ட் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் வந்து வித் ஷார்ட்கட்டோடு வாசிக்க போகிறேன். ஸோ அப்படியே ஒரு டைம் வாசிங்க. அதாவது வந்து எப்போ நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் டயர்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆடியோவை காதில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்டு நியூஸ். 2019 மோதல்கள் மற்றும் பேரழிவுகள் காரணமாக உலகில் சுமார் 500 மில்லியன் மக்கள் வந்து இடம்பெயர்ந்திருக்காங்க. போன வருஷம் மோதல்கள் மற்றும் பேரழிவுகள் காரணமாக உலகில் சுமார் 500 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்தனர் என்று உள்நாட்டு இடப்பெயர்வு கண்காணிப்பு மையம் ஐடிஎம்சி தெரிவிச்சிருக்காங்கன்னா, 33.4 மில்லியன், சரிங்களா? தென்மேற்கு பருவமழை காரணமாக இந்தியாவில் 500 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்திருக்காங்க அப்படின்னா, 2.6 மில்லியன். தென்மேற்கு பருவமழை காரணமாக இந்தியாவில் வந்து 500 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்து உள்ளனர்னா, 2.6 மில்லியன், சரிங்களா? இந்தியாவுடைய லடாக் பிரதேசத்தை சேர்ந்த அக்சைஸின் பகுதியை சீனாவின் ஒரு பகுதியாக அண்மையில் உலக வரைபடத்தில் குறியீடு காட்டிய அமைப்பு உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஹெச்ஓ என்ன பண்ணியிருக்கு, இந்தியாவுடைய லடாக் பிரதேசத்தை சேர்ந்த அக்சைஸின் அந்த ஒரு ஏரியாவை சீனாவின் ஒரு பகுதியாக உலக வரைபடத்தில் டபிள்யூஹெச்ஓ குறித்து காமிச்சிருக்காங்க. இது தவறான விஷயம் நமக்கு. கொரோனா வைரஸ் பாதிப்பு நிதியாக இந்தியாவுக்கு 1.5 பில்லியன் அமெரிக்கா டாலர் கடனுதவியை வழங்க உள்ள வங்கி ஆசியா வளர்ச்சி வங்கி ஏடிபி, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு. கண்டிப்பாக கேட்பாங்க இந்த பேங்க் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? கொரோனா வைரஸ் பாதிப்பு நிதியாக இந்தியாவுக்கு 1.5 பில்லியன் அமெரிக்கா டாலர் கடன் உதவி வழங்க உள்ள வங்கி ஏசியா வளர்ச்சி வங்கி. சிறார்களுக்கு மரண தண்டனை வழங்குவதை அண்மையில் கைவிட்டுள்ள நாடு சவுதி அரேபியா. சின்னவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கத அண்மையில் கைவிட்டு உள்ள நாடு சவுதி அரேபியா. இந்த க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். 2020 டைம்ஸ் உலக பல்கலைக்கழகங்கள் தரவரிசை பட்டியலில் 57வது இடம் பிடித்த இந்திய கல்வி நிறுவனம் ஐஐடி கரக்பூர், சரிங்களா? 2020 டைம்ஸ் உலக பல்கலைக்கழகங்கள் தரவரிசை பட்டியலில் 57வது இடம் பிடித்த இந்திய கல்வி நிறுவனம் ஐஐடி கரக்பூர். மரி ஜுவானா என்ற கஞ்சா பயிர் சாகுபடியை சட்டப்பூர்வமாக்கிய முதல் அரபு நாடு லெபனான். கஞ்சா பயிர், அது பேர் வந்து மரி ஜுவானா, சட்டப்பூர்வமாக ஆக்கிய முதல் அரபு நாடு லெபனான். தங்க பிறை நாடுகள் கோல்டன் ட்ரையாங்கிள் யாரார், ஈரானு, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். ஈரான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் தங்க பிறை நாடுகள், சரிங்களா? தங்க முக்கோண நாடுகள் யாரார்னா, தாய்லாந்து, மியான்மர், லாவோஸ். புதுசாக இருக்குது, தங்க முக்கோண நாடுகள் அப்படின்னா தாய்லாந்து, மியான்மர், லாவோஸ். புகழ்பெற்ற பிரம்படி தண்டனைக்கு விடை கொடுக்கும் நாடு சவுதி அரேபியா. இனிமே சவுதி அரேபியாவில் பிரம்படி தண்டனை கிடையாது. புகழ்பெற்ற பிரம்படி தண்டனைக்கு விடை கொடுக்கும் நாடு சவுதி அரேபியா. எல்லைகள் இல்லா நிருபர்கள் அமைப்பு ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் வெளியிட்ட 2020 உலகளாவிய பத்திரிகை சுதந்திர குறியீடு அட்டவணையில் வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் 142. எப்பவுமே நம்ம இந்த லெவலில் தான் இருப்போம், 140, 141, 142, சரிங்களா? எல்லைகள் இல்லா நிருபர்கள் அமைப்பு வெளியிட்ட உலகளாவிய பத்திரிகை சுதந்திர குறியீடில் நம்ம 142 இந்த க்வெஸ்சன்ஸ் கேட்க வாய்ப்புகள் அதிகம். 2020 உலக புத்தக தலைநகரம் கோலாலம்பூர், மலேசியா. போன வருஷம் ஷார்ஜான்னு நினைக்கிறேன். 2019 உலக புத்தக தலைநகரம் கோலாலம்பூர், மலேசியா. பாருங்கள், நான் சொன்ன ரெண்டு சபை கீழே இருக்குது, ஷார்ஜா, ஐக்கிய அரபம், 2019, சரிங்களா? 2020 ஏப்ரல் மாதம் ஐநா பாதுகாப்பு சபை தலைமையை பதவியேற்ற நாடு டொமினிகன் குடியரசு. 2020 ஏப்ரல் மாதம் ஐநா பாதுகாப்பு சபை
தலைமை பதவியேற்ற நாடு டொமினியன் குடியரசு. அமெரிக்காவில் 50 ஆண்டுகளாக வெளிவந்த இந்தியா அப்ராட் என்ற செய்தித்தாள் அதன் அச்சுப்பதிவை சமீபத்தில் நிறுத்திச்சு. இதன் இந்திய அமெரிக்க வெளியீட்டாளர் கோபால் ராஜு. அமெரிக்காவில் 50 இயர்ஸாக வெளிவந்த இந்தியா அப்ராட் செய்தித்தாள் அதன் அச்சுப்பதிப்பை சமீபத்தில் நிறுத்திச்சு. இதன் அமெரிக்க வெளியீட்டாளர் கோபால் ராஜி. பிரிட்டன் அரச குடும்பத்திலிருந்து அதிகாரபூர்வமாக விலகிய தம்பதியினர் இளவரசர் ஹாரி மற்றும் மனைவி மேகன் மார்கல். பிரிட்டன் அரச குடும்பத்திலிருந்து அதிகாரபூர்வமாக வெளியே போயிட்டாங்க இளவரசர் ஹாரி மற்றும் மேகன் மார்கல். இதில் வந்து எந்தெந்த கொஷின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னா, 2020 உலக புத்தக தலைமையினால் இந்த 13 கொஷின் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸ் கேட்கலாம். கஞ்சா பயிர் இதை கேட்கலாம். அவ்வளோதாங்க. இந்த 5 கொஷினில் ஒரு 4 கொஷின்ஸ் கேட்க வாய்ப்புகள் மிக அதிகம். இதை கூட கேட்கலாம். அடுத்து இந்தியாவோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாமா? பிரதமரின் கரி கல்யாண் பேக்கேஜ் திட்டம் தொடங்கப்பட்டதுனா மார்ச் 26, 2020 அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தவங்களுக்கு மற்றவங்களும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரதமரின் கரி கல்யாண் பேக்கேஜ் திட்டம் தொடங்கப்பட்டதினம் மார்ச் 26, 2020 சரிங்களா? பிஎம்ஜிகேபி பிரதான் மந்திரி கரி கல்யாண் பேக்கேஜ் பிஎம்ஜிகேபி கேட்கலாம். கரி கல்யாண் பேக்கேஜ். ராவி ஆற்றின் குறுக்கே கசோவல் பாலம் என்ற நிரந்தர பாலத்தை எல்லைச்சாலைகள் அமைப்பு ப்ராஜெக்ட் சீட்டாக் என்ற திட்டத்தின் கீழ் அண்மையில் கட்டி முடித்தது. கசோவல் பாலம் அமைந்துள்ள மாநிலம் இது எங்கே இருக்குன்னா பஞ்சாபில் இருங்க. ராவி ஆற்றின் குறுக்க கசோவல் பாலம் நிரந்தர பாலத்தை எல்லைச்சாலைகள் அமைப்பு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நினைக்கிறேன் ப்ராஜெக்ட் சேட்டாக் என்ற திட்டத்தின் கீழ் அண்மையில் கட்டி முடிச்சிருக்காங்க. எங்கன்னா பஞ்சாபில். கொரோனா வைரஸ் எதிர்ப்பு பணிக்காக சமூக நல அமைப்புகளின் தொண்டர்கள் உள்ளாட்சி நிர்வாகிகள் ஆகியோரை ஒரே தளத்தில் இணைக்க மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ள இணையதளம் covidwarriorsgovernment.in சரிங்களா? கொரோனா வைரஸ் எதிர்ப்பு பணிக்காக சமூக நல அமைப்புகளின் தொண்டர்கள் உள்ளாட்சி நிர்வாகிகள் ஆகியோரை ஒரே தளத்தில் இணைக்க மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ள இணையதளம் covidwarriors.gov.in. COVID-19 நோயாளிகளுக்கு வெற்றிகரமாக நோய் நின்று நீக்குகிற பிளாஸ்மா தெரபி சிகிச்சை தொடங்கியுள்ள இந்தியாவின் முதல் அரசு மருத்துவமனை KGMU கிங் ஜார்ஜ் மருத்துவ பல்கலைக்கழகம் லக்னோ யூபியில் இருக்குது. பிளாஸ்மா சிகிச்சைனா ஒன்றுமே கிடையாது. இப்போ யாருக்காச்சும் கொரோனா வந்து சரியாயிருச்சுன்னா அவங்க வந்து அவங்களோட பிளாஸ்மா கொடுப்பாங்க. அதை வச்சு யாருக்கு இப்போ கொரோனா இருக்கோ அவங்கள சரி செய்கிறது. இதுக்கு பேர் தான் வந்து பிளாஸ்மா சிகிச்சை சரிங்களா? ஃபஸ்ட்டு எங்கே அப்படின்னா லக்னோவில் உத்தரப்பிரதேசம். யூபியோடைய சிஎம் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவில் April 29 வரை கொரோனா தொற்று பாதித்து குணமடைந்தோர் விகிதம் 23.3%. இது தேவையில்லாத குவஷன். இருபத்தி 4வது கேள்வி. கிராம பஞ்சாயத்துகளுக்கு அவர்களின் கிராம பஞ்சாயத்து மேம்பாடு திட்டம் தயாரித்து செயல்படுத்த ஒரே இடைமுகத்தை வழங்கும் திட்டம் இ கிராம் வலைதளம். ஸோ இது கேட்கலாம். இ கிராம் வலைதளம் கிராம பஞ்சாயத்துகளுக்கு அவர்களின் கிராம பஞ்சாயத்து மேம்பாடு திட்டத்தை தயாரித்து செயல்படுத்த ஒரே இடைமுகத்தை வழங்கும் திட்டம். கிராமப்புற இந்தியாவிற்கு ஒருங்கிணைந்த சொத்து சரிபார்ப்பு தீர்வை ப்ராப்பர்ட்டி வேலிடேஷன் சொல்யூஷன் வழங்கும் உரிமை பொறியாளர் திட்டம் யாருன்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு ஆன்சர் கொடுக்கல. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கிராமங்களில் உள்ள சொத்துக்களை பட விவரணையாக்கம் மேப்பிங் செய்வதில் ட்ரோன்களை பயன்படுத்தும் திட்டம் சுவாமித்வா திட்டம். இதெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. கிராமங்களில் சொத்துக்களை பட விவரணையாக்கம் செய்வதில் ட்ரோன்களை பயன்படுத்தும் திட்டம் சுவாமித்வா திட்டம். கொரோனா வைரஸ் COVID-19 வேஸ்ட் 2016 உயிரி மருத்துவ கழிவு மேலாண்மை விதிகளின்படி கையாள உத்தரவிட்ட அமைப்பு NGT தேசிய பசுமை தீர்ப்பாயம். 2020 April 25 அன்று வங்கித்துறை சேவைகள் பொது பயன்பாட்டு சேவையாக எந்த சட்டப்படி மாற்றி அறிவிக்கப்பட்டது? இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டட் ஆக்ட் 1947. ஸோ இது கேட்கலாம். டேட் கேட்கலாம். April 25. எப்போ அப்படின்னா April 25. 2020 டைம்ஸ் சிறந்த கல்வி நிறுவனங்கள் தரவரிசை பட்டியலில் நீர்வள ஆராய்ச்சி பிரிவில் 7வது இடம் பெற்ற இந்திய கல்வியம் அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை. 2020 டைம்ஸ் சிறந்த கல்வி நிறுவனங்கள் தரவரிசை பட்டியலில் நீர்வள ஆராய்ச்சி பிரிவில் 7வது இடம் பெற்ற இந்திய கல்லூரியிடம் அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை. பெருடா என்ற கொரோனா வைரஸ் சோதனையை அறிமுகம் செய்துள்ள அமைப்பு மரபியல் மற்றும் ஒருங்கிணைந்த உயிரியல் நிறுவனம் சரிங்களா? CSIR.
மெய்நிகர் நீதிமன்றங்களின் மென்பொருள் அடிப்படையிலான உள்கட்டமைப்பு வசதிகளை பெற்றுள்ள முதல் மாநிலம் உத்தரப்பிரதேஷ். விர்ச்சுவல் கோர்ட்ஸ் இந்தியாவின் முதலாவது மொபைல் வைரலஜி ஆராய்ச்சி மற்றும் நோயறிதல் ஆய்வகம் எங்கே இருக்குது? ஹைதராபாத். கண்டிப்பாக கேட்பாங்க குரூப் ஒன்றில். இந்தியாவின் முதலாவது மொபைல் வைரலஜி ஆராய்ச்சி மற்றும் நோயறிதல் ஆய்வகம் ஹைதராபாத். MVRDL என்பது மொபைல் வைரலஜி ரிசர்ச் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸ் லெபார்ட்ரி. மொபைல் வைரலஜி ரிசர்ச் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸ் லெபார்ட்ரி அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட ஹங்பன் தாதா பாலம் அருணாச்சல பிரதேசில் இருக்குது. ஹங்பன் தாதா பாலம், அருணா வந்து அருணான்ற பெண், தாதா மாதிரி இருக்காங்க. அரிசியை எந்த பொருளாக மாற்ற இந்திய உணவுக் கழகத்திற்கு பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் அனுமதி வழங்கியிருக்கா? எத்தனை நாளாக அரிசியை வந்து எந்த பொருளாக மாற்ற FCI அமைச்சகம் அனுமதி வழங்கியிருக்குன்னா எத்தனை நாளாக? ஸோ ரிமைனிங் கொஷின்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ சில பேர் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் சார், தயவுசெய்து நீங்கள் ரெடி பண்ணிவிங்க அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு முறையில் ஹெல்ப் பண்ணணும். இதை நான் தான் ரெடி பண்ணணும் கிடையாது, இதை பார்த்தேன் நல்லா இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு நான் இதை கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த PDF வேணுன்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நெட்டில் போயிட்டு TNPSC லிங்க் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி வாங்குறதுன்னு இருக்கும். அப்படி ஒரு 25 ரூபீஸ் பே பண்ணால் போதும் மந்த்லி, கொடுத்தா போதும். கஷ்டப்பட்டு அவங்க ரெடி பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ரெகுலராக கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம சேனலில் டெஸ்ட் பேட்ச் வேணும்னு நினைக்கிறாங்க, பல்க் கொஷின் பேப்பர்ஸ் நம்ம கிட்டே இருக்குது. நம்ம ரெடி பண்ணுறது தான், நம்ம ஓனாக ரெடி பண்ணது, லைன் பை லைன் ரெடி பண்ணியிருக்கும். 6th and 10th வரைக்கும் சயின்ஸ், 6th and 10th வரைக்கும் சோசியல் சயின்ஸ் 115 லெசன், 6th and 10th வரைக்கும் அடுத்து 11th ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி எத்திக்ஸ் 105 லெசன், மொத்தம் 320 லெசன். எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட அது போயிட்டு இருக்கும், 15,000 கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே மொத்தமாக வெறும் 1,000 ரூபீஸ் பே பண்ணுங்கள், தனித்தனியாக வேறு 400 பே பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.